ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு யுவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான வெப்சைட் கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். அதுவும் 10 நிமிஷத்துக்குள்ளே. உங்களுக்கு எந்த ஒரு கோடிங்கு டெக்னிக்கல் நாலேஜ் தேவையே இல்லை. நான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் எல்லாமே புரியும். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனலான வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ எந்த மாதிரி வெப்சைட்டாக இருந்தாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இ கமர்ஸ், பிஸ்னஸ், இல்லைனா போர்ட்ஃபோலியோ, ரெசியூம், ஏஜென்சி, இல்லைன்னா ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வெப்சைட் வேணும்னாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, எல்லாமே நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜைரோ. ஜைரோ வெப்சைட் பில்டரை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் எந்த ஒரு கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனலான வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுவும் 10 நிமிஷத்துக்குள்ளே நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஜைரோ வெப்சைட் பில்டரை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் உங்களோட வெப்சைட் இங்கே கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எஸ்இஓ பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களோட வெப்சைட் வந்து சர்ச் ரேங்கிங்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே இங்கே கீழே வந்தோன்னா, நீங்கள் இது மூலிமா நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மொபைலில், டேபு, கம்ப்யூட்டர், லேப்டாப்பில், எதில் நீங்கள் உங்களோட வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக ஓப்பன் ஆயிரும், ரொம்பவே காம்பாக்டாக ஓப்பன் ஆயிரும். அப்படியே நம்ம இங்கே கீழே வந்தோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பப்ளிஷ் கூட பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்படியே இங்கே கீழே வந்தோன்னா, இங்கே என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனலான வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன். அப்படியே இங்கே கீழே வந்தோம்னா நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும், இந்த யூடியூப் வீடியோ, மேப், அது மாதிரிலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ப்ராடக்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லோகோ மேக்கர் இருக்குது. நீங்கள் இங்கே லோகோ கிரியேட் பண்ணிக்கலாம். டொமைன்ஸ் இருக்குது, இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நேம் ஜென்ரேட்டர் இருக்குது. உங்களுக்கு பிஸ்னஸ் நேம் ஏதாச்சும் ஜென்ரேட்லாம் பண்ணணும்னா நீங்கள் இங்கே கூட பண்ணிக்கலாம். டைட்டில் ஜென்ரேட்டர் இது மாதிரி நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே டெம்ப்ளேட்ஸ்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ப்ரைசிங்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் சில ப்ரைசிங்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சில பிளான்ஸ்லாம் இருக்குது, ஃப்ரீ, பேசிக், அன்லீஸ்ட், அது மாதிரி. ஸோ ஃப்ரீ பிளான் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கும். அதாவது என்னென்னா ஆட்ஸில் வரும், நீங்கள் வந்து கஸ்டம் டொமைன்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் அப்படியே நம்ம பேசிக் பிளான் சூஸ் பண்ணோம்னா, நீங்கள் வந்து கம்ப்ளீட் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண தெரியலன்னா நீங்கள் இந்த பிளானை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா $1.99 வருது பர் மந்த். அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஆட்ஸில் வராது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட custom.com டொமைனை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் பில்டரை பற்றி சொல்லணும்னா, இது வந்து சாதாரண ஒரு வெப்சைட் பில்டர் மட்டும் கிடையாது. நீங்கள் உங்களோட வெப்சைட் வந்து இவங்களே வந்து ஹோஸ்ட் பண்ணி தராங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கீழே இருக்கிற லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கூப்பன் கோடு வந்து கிங் கேப்லெட்னு இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 30% டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃப்ரீ வெப்சைட்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இங்கே சைன் இன் இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் சைன் இன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா இங்கே ஜாயின் ஜைரோன்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சைன் இன் பண்ணிக்கிறேன் சீக்கிரமாக. உங்களுக்கு இது மாதிரி இன்டர்ஃபேஸ் ஷோ ஆயிரும். ஷோ ஆனதுக்கப்புறம் இங்கே மேலே கிரியேட் நியூ வெப்சைட்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி இன்டர்ஃபேஸ் ஷோ ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், டெம்ப்ளேட்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்களுக்கு இந்த இ கமர்ஸ், பிஸ்னஸ், போர்ட்ஃபோலியோ, ரெசியூம் இது மாதிரிலாம் வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா இங்கே இருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இங்கே பிஸ்னஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பிஸ்னஸ்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி நிறையா டெம்ப்ளேட் ஷோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் மோர் இது மாதிரி நிறையா இருக்குது, அகாசி அது மாதிரி. ஸோ உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணால் மட்டும் போதும். நான் உங்களுக்கு எல்லாமே ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த டெம்ப்ளேட் வந்து பிடிச்சிருக்குன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பில்டிங்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெடிமேடாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ணால் மட்டும் போதும், ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது வெப்சைட். எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம கோடிங் வச்சு கிரியேட் பண்ணாலும் இப்படி வருமானு தெரியாது. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க. அடுத்ததாக இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர் இருக்குது. ஹெட்டரில் எனக்கு சேஞ்சஸ்லாம் பண்ணோன்னா இங்கே அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கியர் ஐக்கன் இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இந்த மேலே இருக்கிற ஹெட்டர் வந்து ரெட்டாக வேணும்னா ரெட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் வேணும்னா பிளாக் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக எனக்கு ஒயிட்டே வந்து கரெக்டாக தோணுது. உங்களுக்கு இமேஜ் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அப்படியே லோகோ மேலே கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கிற அகாசியன் லோகோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களோட ஓன் லோகோ கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த லோகோ விட்டு, லோகோவோட பொசிஷன், சென்டர் வேணும்னா சென்டரு, ஸோ அது மாதிரி கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக லேஅவுட்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இந்த மேலே இருக்கிற ஹெட்டர் வந்து ஒரே இடத்துல இருக்கணும்னா, ஸ்க்ரால் பண்ணும்போது கூட ஸ்டிக்கியாக இருக்கணும்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அதோட பொசிஷன், மிடலு, ரைட்டு, அது மாதிரி லெஃப்ட்டு, அது மாதிரி வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்டே வந்து கரெக்டாக இருந்துச்சு. அடுத்ததாக இந்த மெனியோட ஸ்பேசிங் வேணும்னா கூட சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கேப்பில் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இங்கே கீழே வந்தோன்னா பேடிங் கூட இருக்குது. பேடிங்னா மேலே கீழே அது மாதிரி ஆட் ஆகும்.
ஸோ அது மாதிரி வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பேடிங்லாம் ஆட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இது வேணாம்னா அதே வந்து நான் விட்டுறேன். இதுவே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து பெருசு பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரொஃபஷனல் இதுக்கு நடுவில் நான் ஏதாச்சும் எழுதணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் நேம் எழுதிட்டேன். எழுதினதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா இதை அண்டர்லைன் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைனு. அடுத்ததாக நீங்கள் ஃபாண்ட்டு இந்த டெக்ஸ்ட்டு ஸ்டைல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது ஏதாச்சும் லிங்கில் ஆட் பண்ணோன்னா கூட நீங்கள் இங்கே இது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இங்கே அப்பர் கேஸு, லோவர் கேஸு, டைட்டில் கேஸ் இது மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது வந்து கரெக்டாக உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் பில்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அப்படியே நம்ம கீழே வந்தோன்னா எந்த இடத்துல எடிட் பண்ணோனாலும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இங்கே ஆட் செக்ஷன் இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காண்டாக்ட் ஃபார்மு, உங்களுக்கு இந்த நம்பரு, இமெயில் இதெல்லாம் வாங்கணும்னா கூட நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததாக இங்கே ஃபுட்டர்னு இருக்குது. இந்த ஃபுட்டரில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த அபவுட்டு அது மாதிரிலாம் இருக்கும், இந்த அட்ரஸு, காண்டாக்ட்ஸ்லாம். ஸோ அது மாதிரி வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இங்கே ஹெட்லைன்ஸ்னு இருக்குது. ஹெட்லைன்ஸ்னு என்னென்னா இங்கே இந்த பட்டன்ஸு அது மாதிரிலாம் இருக்கும், அது வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் வந்து எடிட் பண்ணால் மட்டும் போதும், ரொம்பவே ஈஸி தான். வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட் செக்ஷனில் இந்த இமேஜஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மேப்பு, இங்கே பார்த்தீங்கன்னா மேப் ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஃபீடு, சோஷியல் ஐக்கன்ஸ், இந்த ஃபேஸ்புக்கு, லிங்க்டின்னு, வாட்ஸ்அப்பு நிறையா இருக்கும். எல்லாமே நீங்கள் வேணும்னா அந்த ஐக்கன்ஸில் ஆட் பண்ணி உங்களோட இந்த லிங்க்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஈஸி தான். அடுத்ததாக இந்த சப்ஸ்கிரைப் ஃபார்மு, இந்த வீடியோ, யூடியூப் வீடியோ வந்து எம்பெட் பண்ண கூட நீங்கள் எம்பெட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான், எந்த ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் ஈஸியாக வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான வெப்சைட் பில்டர் இது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே டெக்ஸ்ட்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இங்கே ஆட் எலிமெண்ட்ஸ்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட்டு, இந்த பட்டனு, இந்த காண்டாக்ட் நவ், அப்புறம் இந்த கால் நவ் இது மாதிரிலாம் இருக்கும், அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் உங்களுக்கு தெரியும், யூடியூப் வீடியோ, மேப்பு, இன்ஸ்டாகிராம் ஃபீடு இங்கே கூட இருக்குது. எலிமெண்ட்ஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக அந்த செக்ஷனில் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த டெம்ப்ளேட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இங்கே சோஷியல் ஐக்கன்ஸு, சப்ஸ்கிரைபு, காண்டாக்ட் ஃபார்ம் இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல எது வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ. ஸோ அப்படியே ட்ராக் பண்ணால் மட்டும் போதும், இங்கே பார்த்தீங்கன்னா அதுவே வந்து காமிச்சிடும். ஸோ நீங்கள் இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் வியூ எப்படி இருக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைலில் உங்களோட வெப்சைட் இப்படி தான் இருக்கும் பார்க்க. ஸோ ரொம்பவே அமேசிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்க. மொபைலில் கூட எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே மொபைல் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த கம்ப்யூட்டர் வியூவிலே போகிறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் ஈஸியாக உங்களோட வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா மூணு பேஜ் இருக்கு என்கிட்ட, அபவுட்டு, டீமு, காண்டாக்ட் அது மாதிரி. நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் எக்ஸ்ட்ராவான பேஜை எப்படி நான் ஆட் பண்ணுறது அப்படின்னு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த பேஜஸ் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் அ நியூ பேஜ்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட் நீங்கள் பப்ளிஷ் பண்ணோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் வெப்சைட்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சப்டோமைன் வந்து ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் zyrosite.com அப்படின்னு ஒரு சப்டோமைன் ஆட் ஆகும். சப்போஸ் அது வேணாம்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட ஓன் டொமைன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கனெக்ட் யுவர் ஓன் டொமைன் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே சில ஆஃபர்ஸ்லாம் இருக்கும், அதை நீங்கள் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கனா சில ஆஃபர்ஸ்லாம் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அதெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஆப்ஷன் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ டொமைன் இன் தமிழ் நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி எனக்கு இதான் என்னோடய வெப்சைட்டோட யூஆர்எல், இங்கே பார்த்தீங்கன்னா zyrosite.com அப்படின்னு ஒரு சப்டோமைன் வந்து ஆட் ஆகும். ஸோ அடுத்ததாக இங்கே கண்டினியூனு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இங்கே பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில இன்டர்ஃபேஸ் எனக்கு வந்து ஷோ ஆகுது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அது மாதிரி. ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வியூ யுவர் வெப்சைட் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களோட வெப்சைட்டு. நான் இப்போ கிரியேட் பண்ண வெப்சைட் இப்படி இருக்குது, ரொம்பவே அழகாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சப்டோமைன் வந்து ஆட் ஆயிருக்கு, zyrosite.com அப்படின்னு. அது வேணும்னா நீங்கள் வந்து இங்கேருந்து டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா டொமைனில் இருக்குது, நான் உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து டொமைனில் விற்கிறாங்க, .com டொமைனு. ஸோ நீங்கள் வேணும்னா இங்கேருந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே டொமைன்ஸ்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இவங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண வெப்சைட் எங்கே இருக்குன்னா இங்கே மேலே வெப்சைட்ஸ்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட் இங்கே இருக்குது, ஃப்ரீ டொமைன் இன் தமிழ் zyrosite.com இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட செட்டிங்ஸ் மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே டொமைன் இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்ககிட்ட கஸ்டம் டொமைன்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே கனெக்ட் டொமைன் நேம்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்டிகிரேஷன் இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம்
இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் அனலிட்டிக்ஸு, ஃபேஸ்புக் பிக்சல் இந்த ஆட்ஸ்க்கெலாம் யூஸ் ஆகும். அடுத்ததாக இங்கே மெசஞ்சரு உங்களுக்கு தெரியும். ஸோ இது கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ரீமியம்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம். அடுத்ததாக இந்த எஸ்இஓ மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எஸ்இஓலாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிங்கன்னா எஸ்இஓலெலாம் வரும்போது அதெல்லாம் அங்கே ஷோ ஆயிரும். உங்களுக்கு ப்ரைசிங் பற்றி தெரியணும்னா நீங்கள் இங்கிருந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க லிங்க் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைசிங்கில் ஓப்பன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிங் கெப்லர் என்கிற கோட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ப்ராக்டிக்கலாக பண்ணிக்காமிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் அ ப்ரோமோ கோட்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிங் கெப்லர் அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிங் கெப்லர்னு ஷோ ஆகுது. அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை கோட்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஜைரோ வெப்சைட் பில்டர் யூஸ் பண்ணி ப்ரொஃபஷனலான வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா என்ட கமெண்ட் செக்ஷனை கேளுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னா நீங்கள் என்ட கமெண்ட் செக்ஷனை கேட்கலாம். நான் கண்டிப்பாக வந்து அதில் வீடியோ கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணினா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கிங் கெப்டன் நெட்வொர்க். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.